வணக்கம். இந்த வாரத்தோட கடைசி விமர்சனம் நேத்தியே சொல்லிட்டு இன்னைக்கு என்ன நைஸ் சோட்னு புது இங்கிலீஷ் பட விமர்சனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை பத்தி ஒரு 2-3 மாசமாவே நிறைய ரிவ்யூஸ்லாம் ஆன்லைன்ல படிச்சுட்டு இருந்தேன். எல்லாரும் ஆகவும் போகும்போது பயங்கரமா எழுதிருந்தாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு துடிப்போட இருந்தேன். இந்த வாரம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா சிட்டியில மொத்தமாவே அந்த படத்துக்கு ஒரு 8-9 ஷோ தான் கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். அதுவும் மோஸ்ட்லி எல்லாமே ஈவினிங்க்கு மேல இருக்கிற ஷோஸ் இல்ல நைட் ஷோஸ் தான். ஸோ ஒரு குடும்பஸ்தானான எனக்கு நைட் ஷோலாம் பாக்குற வாய்ப்பு கிடைக்காது. அதனால எப்படி இந்த படத்தை பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பிளான் பண்ணவே இல்லை. எப்படியாவது பார்க்கலாம், முடிஞ்சா பார்க்கலாம், இல்லைனா இல்ல சாய்ஸ்ல விட்டுலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு கமிட் பண்ணாமே இருந்தேன். இன்னைக்கு அந்த படத்துடைய ஷோ ஒரு 12 முகாக்கு விஆர் மால் அண்ணாநகர்ல இருந்துச்சு. அண்ணாநகர் வரைக்கும் போவோமா, சரி டிக்கெட் கிடைச்சா பார்க்கலாம்னு பார்த்தா டிக்கெட் இல்லை, பரவாயில்ல நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது கடைசி நிமிஷத்தில் அந்த மேலே ஒரு ஏ ரோலை பிளாக் பண்ணியிருப்பாங்களே, ஃபஸ்ட்டு ரோலை அதை டக்குன்னு ஓப்பன் பண்ணி விட்டாங்க. ஸோ அதில் டக்குன்னு லாஸ்ட் மினிட்ல ஒரு 2 டிக்கெட்டை புக் பண்ணி படம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 45 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் டிசைட் பண்ணி நாங்கள் படத்தை போய் பார்த்துட்டு வந்தோம். படத்துக்கு வந்து சப்டைட்டில்ஸ் இருக்குது, ஸோ அதனால தான் எங்களுக்கும் அந்த படம் புரிஞ்சுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து படத்தை போய் பார்க்கணும் அப்படின்றது ரிவ்யூக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். ஸோ ரிவ்யூ இப்போ பார்க்கலாம். நைவ்ஸ் அவுட். ஹார்லன் த்ராம்பே ஒரு பெரிய மிஸ்ட்ரி நாவல் ரைட்டர். அவருடைய 85வது பிறந்த நாளுக்கு அடுத்த நாள் அவருடைய ரூமில் கையில் கத்தியோட கழுத்தறுப்பட்டு இறந்து கிடக்கிறாரு. ஸோ அவருடைய மரணம் சூசைடா இல்லை மர்டரா, எதுவாக இருந்தாலும் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போலீஸ் ஆஃபீஸரும் ஒரு பிரைவேட் டிடெக்டிவும் வராரு. ஸோ அவங்களுடைய அந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸும் கடைசியில் அவங்க கண்டுபிடிக்கிற விஷயங்களும் தான் இந்த நைவ்ஸ் அவுட். டிடெக்டிவா டேனியல் கிரேக், ரைட்டரா கிறிஸ்டபர் பிளமர், அவருடைய பொண்ணா ஜேமி லீ கர்டிஸ், பையனா மைக்கேல் ஷென்னன், பேரனா நம்ம கேப்டன் அமெரிக்கா கிறிஸ் வான்ஸ்னு பாப்புலர் ஸ்டார்ஸ் நிறைய பேர் நடிச்சிருக்கிற ஒரு படம். எல்லாருமே அவங்களுடைய பெஸ்ட்டை டெலிவர் பண்ணியிருக்காங்க. இத்தனைக்கும் படத்தில் ஃபுல் ஃப்ளெஜ் ரோல்னா டேனியல் கிரேக் மட்டும்தான். கிறிஸ் வான்ஸ்லாம் ஹாஃப் வேலாக தான் உள்ள வராரு, பட் ஸ்டில் எல்லா நடிகர்களுமே அவங்களுடைய பிரசன்ஸை செம்மையாக நல்லா நிறுத்திட்டு போயிருக்காங்க. செம்ம ஸ்டைலான ஒரு படம் இது. சினிமாகிராஃபி, எடிட்டிங், படத்துடைய காஸ்ட்யூம்ஸ், கலர், ப்ரொடக்ஷன் டிசைன் எல்லாமே ஒரு புது ஃப்ளேவரில் இருக்குது. கொஞ்சம் கைரிச்சி ஸ்டைலில் அந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் படங்களெலாம் ஞாபகப்படுத்தினாலும் இதுவும் ஒரு வகையில் யூனிக்காக தான் இருக்குது. படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் கேட்கும்போது ஒரு பீரியட் ஃபிலிம் பார்க்குற ஃபீலை கொடுத்துருக்காங்க. ஆனால் இது சமகாலத்தில் நடக்கிற கதை தான். படம் ஆரம்பித்த ஒரு 2 சீனில் எனக்கும் அந்த சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் அடுத்த சீன்லேயே இந்த லேப்டாப்பு கார்லாம் பார்த்தப்பறம் அது தெளிவாயிடுச்சு. ஒரு சில படங்களில் தான் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் ஒரு மொமெண்ட்டையும் வேஸ்ட் பண்ணாமல் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கதையை நரேட் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. நைஃப்ஸ் அவுட் அப்படி ஒரு படம். எல்லா விஷயங்களுமே, கதாபாத்திரங்களுமே, டயலாக்ஸுமே ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப கேஷுவலாக சொல்லப்படுற ஒரு டயலாகு கூட கிளைமேக்ஸில் சூப்பராக லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு செம்ம பிரில்லியண்ட்டான ஒரு ரைட்டிங். ஆடியன்ஸும் புத்திசாலிங்க தான், அவங்களும் சூப்பராக யோசிப்பாங்க அப்படின்னு ரொம்ப கீனாக நம்மளை வாட்ச் பண்ண வைக்கிற ஒரு படம். ரொம்ப கீனாக வாட்ச் பண்ண வேண்டிய படமும் கூட. மிஸ்ட்ரஸ் த ஆப்வியஸ்ன்னு சொல்கிற விஷயத்துக்கே இந்த படத்தில் புதுசாக ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. இத்தனைக்கும் படத்துடைய ஹாஃப் வேலையே ஒரு மாதிரி கிளியர் பிக்சர் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க, பட் ஸ்டில் அடுத்த 1 மணி நேரமும் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப பரபரப்பாக என்டர்டெய்னிங்காக கதையை கொண்டு போயிருந்தார் இயக்குனர் ரியான் ஜான்சன். கிளைமேக்ஸில் சொல்லப்பட்ட ட்விஸ்ட்டும் கூட கன்வின்சிங்காக தான் இருந்தது. இந்த மாதிரி சுவாரஸ்யமான என்டர்டெய்னிங்கான படங்களுக்கே உரிய அந்த ஹியூமரும் படம் முழுக்க சூப்பராக இருக்குது. இவ்வளோ ப்ளஸ்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், கொஞ்சம் கான்வர்சேஷன் ஓரியன்டாகவே போகுது, ரன்னிங் டைமை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்களை குறையா சொல்லலாம். ஆனால் அது கூட குறையாதா சொல்லமே அப்படின்னு ரொம்ப யோசிச்சுனா சொல்ல முடியும். மொத்தத்தில் இந்த நைஃப்ஸ் அவுட் மூவி பஃப்ஸ் எல்லாரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். செம்ம என்டர்டெய்னிங்கான, ஜாலியான, அதே சமயம் பிரில்லியண்ட்டான ஒரு படம். இந்த த்ரில்லர் மிஸ்ட்ரி ஜானர் ஃபேன்ஸ் எல்லாம் யோசிக்காமல் டிக்கெட் எடுத்துகிட்டு படம் பார்க்கும்போது யோசிச்சுக்கோங்க. டோன்ட் மிஸ் இட்.